ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் யம்மி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்கெட் புட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேரி பிஸ்கெட்டில் தான் எப்படி பண்ண போகிறோம். மேரி பிஸ்கெட்டில் பிஸ்கெட் புட்டிங்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு மூணே பொருள் தான், அதை வச்சு சூப்பராக நம்ம பண்ணிடலாம். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீமு, அது கூடவே ஒரு டின் வந்து மில்க்மேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு கலந்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க்மேடும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது ரெடி ஆயிடுது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அது கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். காஃபி பவுடர் எது வேணாலும், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பிஸ்கெட் ரெடியாக இருக்குது. அதை வந்து டிப் பண்ணுறதுக்கு காஃபி பவுடரும் நல்லா கலந்து வச்சாச்சு. ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்ததுன்னா நான் திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பிஸ்கெட்டை நம்ம காஃபி மிக்ஸர் கலந்து வச்சோம்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா பிஸ்கெட் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து அது அப்சர்வ் பண்ணாது ஃப்ரெஷ் க்ரீமை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிஸ்கெட் வந்து இன்றைக்கி நான் மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். பிஸ்கெட்டும் உங்களோட ஃப்ளேவர், சாக்லேட் பிடிக்கும்னா அந்த ஃப்ளேவர் பிஸ்கெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த க்ரீமும் இது மேலே விட்டுடலாம். ஒரு லேயர் வந்து பிஸ்கெட் நல்லா முழுகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம இப்போது சாக்லேட் சிரப் வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஹர்ஷியஸ் வந்து சாக்லேட் சிரப் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம விட்டுட்டோம், இது தான் நம்ம எடுத்திருக்கேன். இதை இப்போ மேலே விட்டுடலாம். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்தாலே சூப்பராக இருக்கும். பிஸ்கெட்டு, ஃப்ரெஷ் க்ரீமு, சாக்லேட்டு இதெல்லாம் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டோம். திருப்பி இன்னொரு லேயரை அதே மாதிரி அந்த காஃபி மிக்சரில் நம்ம டிப் பண்ணி இன்னொரு லேயர் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த பவுல் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி மூணு லேயரோ நாலு லேயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பிஸ்கெட் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லேயர் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தாச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம சாக்லேட் சிரப் சேர்த்துடலாம். இன்னும் பவுலில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நான் இன்னொரு லேயர் பிஸ்கெட் போடுறேன். அதே மாதிரி போட்டுட்டு திருப்பி நம்ம மில்க் மேட் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சாக்லேட் சிரப்பு விட வேண்டாம். இப்போ அதுக்கு பதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் லைட்டாக நம்ம இதில் தூவிக்கலாம். இந்த மாதிரி டீ வடிகட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அழகாக வந்து விழும். இந்த மாதிரி இவ்வளோ லைட்டாக ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கடைசியாக இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கட்டும்னா இன்றைக்கி வந்து சாக்லேட் வந்து நல்லா துருவி இதில் சேர்த்துக்கிறேன். டேர் மில்க் சாக்லேட் தான் சேர்க்குறேன் நான். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம்.
இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம். மேலே வந்து இன்றைக்கி வந்து சாக்லேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது விருப்பம்னா நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. நல்லா திக்காக இருக்கும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுத்து. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சாப்பிட்ற மாதிரி சர்வ் பண்ணலாம். நல்லா செட்டாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் நல்லா கூலிங் எடுத்ததுன்னா இந்த அளவு கூட லிக்விட் இருக்குது, அது உங்களுக்கு திக்காகவே இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிஸ்கெட்டு கூட இந்த க்ரீமியாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இந்த சாக்லேட்டு, கொக்கோ பவுடர், ஃப்ரெஷ் க்ரீமு, பிஸ்கெட்டு செம்மையாக இருக்கும். இப்போது சூப்பராக நம்மளோட பிஸ்கெட் புட்டிங் ரெடி ஆகிடுது. ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஈஸி தான் உங்களுக்கு மேரி பிஸ்கெட் வச்சு டேஸ்ட்டாக இப்படி ஒரு புட்டிங் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமா சம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.